ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஸோ டிராவல் வித் ராமன் சாம் இந்த எபிசோட நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாக்கமங்கலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பீச், எல்லாருக்குமே தெரியாத ஒரு பீச், வேற லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பீச். இந்த ஏரியா லொக்கேஷனை பார்த்தாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும். வந்து கணபதிபுரம் பீச், ஸோ அது ஆயிரங்கால் பொலிமுகம்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து நியூவாக ஒரு நேம் லெமூர் பீச்னு நேம் கொடுத்து வேற லெவலில் இன்டீரியர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் லெமூர் பீச் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க, சூப்பர் பீச், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்ட்டு. ஸோ உள்ளே தான் போக போகிறோம். பூட்டி போட்டிருக்காங்க, இன்னகரேஷன் முடிஞ்சு வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல, இப்போ தான் வந்து வேலை எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ வந்து உள்ள எல்லாம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. நல்லா இருக்கு. ஓகே, அதாவது என்ன எழுதியிருக்காங்கன்னா, லெமூர் பீச் ஆயிரங்கால் பொலிமுகம் அப்படின்னு. அது வந்து என்னென்னா, கன்னியாகுமரிலேருந்து 32 கிலோமீட்டரும் அப்புறம் நாகர்கோயிலேருந்து வெறும் 12 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. ஸோ நாகர்கோயில் மக்கள் எல்லாம் ஈஸியாக ஒரு கார் எடுத்துகிட்டு ஓடி வந்தால் லெமூர் பீச் பக்கத்தில். அப்புறம் வந்து இது வந்து பேச்சுப்பாறை அணையிலேருந்து பல்வேறு பாசனத்துக்காக, வயல் பாசனம், விவசாயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து இந்த கடலில் வந்து கரைக்கும். ஆனால் வந்து நிறைய பேர்ட்ட கேட்டப்போ வந்து இந்த கரையக்கூடிய இடம் வந்து எங்கேன்னு அவங்க வந்து சொல்லலை. இப்போதைக்கு அது இல்லைன்னு சொல்கிறாங்க, நிறைய இடத்த வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. இது வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து டெவலப் பண்ணாங்க. இந்த படியெல்லாம் போட்டு, இந்த பீச்செல்லாம் போட்டு, அப்புறம் உள்ளே வந்து ஒரு பிள்ளையார் கோவில். என்ன கோவில்டா அது? இது ஆக்சுவலி பிள்ளையார் கோவில். இங்கே வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் வந்து வேற லெவலில் பெருசாக எடுப்பாங்களாம். ஏதோ ஆடி மாதமாக, தை மாதம், ஆடி மாதம் தான் நினைக்கிறேன். ஸோ வந்து எல்லா ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த லெமூர் பீச்சில் கூடி எல்லாருமே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி வேற லெவலில். இந்த இடத்துல பந்தல் போடுவாங்க, இந்த இடத்துல, இந்த இடத்துல மேலே பந்தல் போடுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்தால் பயங்கரமான க்ரௌடாக இருக்கும். நம்ம வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணலாம். இப்போ வந்து மேலே தான் பீச் இருக்குது, அந்த என்வரான்மெண்ட்லாம் வேறு லெவலில் சூப்பராக பக்காவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க மேலே போய் பார்க்கலாம். சமன் அப்படி காட்டு பீச்சுவலாக கடல் கொஞ்சம் மேலே வந்தது போல இருக்கு. அன்னை நாங்கள் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தோம்ல, அப்போ வரும்போது வந்து கடல் வந்து ரொம்ப பீச் ரொம்ப லெந்தாக இருந்தது போல இருந்து. ஆனால் இப்போ பாருங்க, ரொம்ப பக்கத்தில் வந்துருக்கு கடல். ஆக்சுவலி நார்மலாகவே வந்து ஆடி மாதம் வந்து காற்று வந்து பயங்கரமாக அடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அலை வந்து மேலே 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 வருவாங்க. நார்மலாக இந்த டைமில் வந்து அலை வந்து உள்ள வரைக்கும் வந்துருக்கு. போன வீக்ஸெல்லாம் வந்து நம்ம வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த இடம் வரைக்கும் அலை வந்துருக்கு. இந்த இடம்லாம் வந்து கீழே டெக்கரேட்டிவாக அந்த கல்லெல்லாம் போட்டிருந்த இடம் ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாக மண் வந்து நிரம்பி இருக்கும். ஆக்சுவலாக இந்த உட்காந்து தான் போட்டிருக்காங்க. இந்த செட்டப்பெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக இது பண்ணது, பட் இந்த பீச் இன்னும் வந்து இனாக்ரேட் பண்ணலை. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் அங்கே திருப்பி கட்டு மக்கள்லாம் நிறைய பேர் வந்து குளிச்செடுத்து அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ சுற்றி இந்த மரம் எல்லாம் நட்டுருக்காங்க. இது எதுக்கு நம்பா? இது வந்து ஆக்சுவலி இது இது வந்து காத்தாடி மரம்னு சொல்லுவாங்க. இது நார்மலாகவே நம்ம நம்ம இந்த மாதிரி பீச் ஏரியாவில் வந்து அதிகமாக இருக்கு. இது வந்து எதுக்கு நடுறாங்க? இது காத்தாடி மரம் சொல்லுவாங்க. இது நார்மலா ஒரு இடத்துல க்ரௌடா வந்து நட்டு விட்டுருந்தாங்கன்னா அந்த இடம் வந்து காத்தாடி அலை இருக்கிற மாதிரி சவுண்ட் கேக்கு. உண்மையா அலை இருக்கிற மாதிரி சவுண்ட் சவுண்ட் சீரியஸ்லி அந்த அலை சவுண்ட் போடல, இந்த மரம் தான் சவுண்ட் போடுது. அப்படி இல்ல, இருக்கிறதுனால அலை அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும் அப்படின்னு வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த புல் தரையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மண் வந்து அடித்து கிடக்கு. ஏன்னா கடலெல்லாம் நாங்கள் சொன்ன மாதிரி, ராம் சொன்ன மாதிரி போன ரெண்டு வாரத்துக்கு முன்னெல்லாம் வந்து கடலெல்லாம் வந்து உள்ளே வந்துடுச்சு. ஸோ அதனால தான் ஆக்சுவலி இது நல்ல பச்சை பசைன்னு வந்து சூப்பராக இருக்கும். இந்த பார்த்தீங்களா, இது எல்லாமே புல் வெளியாக இருந்த இடத்துல இடம் பாருங்க, இதெல்லாம் புல் தான், ஃபுல்லாக மண் புல் வந்து அல்லாத மண் இதாக இருக்கு. ஸோ நினச்சி பாருங்க, இப்போ கடல் எங்கே கிடக்குன்னு, அதில் எந்த அளவு உள்ள வந்துருக்குங்க. இங்கே இல்லை, நாங்கள் ஃப்ரெண்டில் பேசிகிட்டு இருந்தோம்ல, அங்கே வரைக்கும் அதெல்லாம் வந்துருச்சு. பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு நாங்கள் ஷூட் எடுக்கிறது இல்லை. ஸோ ரெண்டு நாள் கழிச்சு தான் நாங்கள் வந்தோம். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ அடி தூரம்டா இருக்கும்? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ஃபீட்டாவது இருக்கும்.
கிட்டத்தட்ட ஒரு 250 மீட்டராது இருக்கும், 250 மீட்டருக்கு தூரமாவது இருக்கும். ரெண்டு சைடும் ஃபுல்லாகவே வந்து இந்த இதே மாதிரி உட்கார்றதுக்கு சீட்டிங் போட்டு விட்ருக்காங்க. நீங்கள் பேக்ரவுண்டில் மாண்டேஜஸில் பாருங்கள், பீச் அதோட எண்ட் ஆகுது. நீங்கள் அந்த சைடு தான் நம்ம போகின்றதுக்கு வாங்க விடுப்போம். சரி, கவனம் தேவை, எதுக்கு கவனம்? ஆக்சுவலி வந்து இந்த பீச் வந்து ரொம்பவுமே வந்து டேஞ்சர், ரொம்பவுமே டேஞ்சர்ஃபுல்லான பீச். நம்ம முட்டம் பீச்செல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி இது வந்து ரொம்ப டேஞ்சரான பீச். இங்கே வந்து குளிக்கக்கூடாதுன்னு உள்ள ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இங்கே குளிக்க வந்து ட்ரை பண்ணவே செய்யாதீங்க, ஏன்னா வந்து அலைகள் வந்து ரொம்ப பயங்கரமாக அடிக்குது. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது, திடீர்னு இங்கே வர வருது, திடீர்னு ஒரு வேலை அனுப்பிச்சு ஒரு ஆள் வந்து ஒரு குழந்தையை பிடிச்சிட்டு பெரிய வீரர் போனார். பாதியில் போயிட்டு குழந்தையும் பிடிக்க முடியல, அவரே நிற்க முடியல, தள்ளாடி தள்ளாடி எப்படியெல்லாமோ வீடு வந்து சேர்ந்தார். அந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டார். ஸோ அதனால் நீங்கள் வந்து கடலுக்குள்ளே போகிறத நீங்கள் மிகவும் தவிர்க்கவும். சாமுக்கு வந்து பயங்கரமாக, சாமுக்கு வந்து பயங்கரமாக நீச்சல் தெரியும். ஸோ வந்து அப்படி தானே நீச்சல் தெரியும், தொட்டியில் தண்ணி போட்டு நல்லா நீந்து. உண்மையை சொல்ல போனால் பழைய பிள்ளைக்கு வயசு வந்து 24 எல்லாருக்கும் தெரியும். சாமியோட வயசு உண்மையா தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. எப்பா இவருக்கு இவருக்கு இந்த வயசு என்னோட கூடுது குறைவு எவ்வளவு? உனக்கு 24 எனக்கு 18. வயசு வரல இருந்தா தெரியுது பார்த்தாலே. வந்து கணபதிபுரம் பீச்சுக்கு இந்த சைடு வந்தோம்னா உண்மையில மச்சான், அந்த அலையை பார்த்தா உண்மையிலே வர்றது போல இருந்துச்சு. அதனால சொன்னேன் பாரு, மேலே வர வரும் பாரு, இங்கே வர வந்துட்டு பாரு. நான் ஏதாவது போய் சொன்னேன், எப்படி எடுத்து நாட்டினா அழகாக ஜம்முன்னு ஒரு போட்டோ எடுத்து ஜம்மா கேமரா மேனுக்கு கால் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் கூடாரம் போலலாம் கட்டி லாக் பண்ணி போட்டிருக்காங்க. அது என்னன்னா இது அங்கே ஓப்பன் இருக்கு பாரு, அவர்கிட்ட போய் கேட்கலாம். இது என்ன விஷயம் அப்படின்னா வந்து இந்த ட்ரெஸ் மாத்துறதுக்கெல்லாம் அறைகள், அப்புறம் வந்து இந்த ஸ்டால்ஸ் போடுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்ன யாதுன்னு தெரில, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, மழை வந்தால் ஒதுங்கிறதுக்கு அந்த மாதிரி பட்ட இடம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பூட்டி போட்டிருக்கு, முன்னால் வந்து திறந்து கிடந்துச்சு. நிறைய பேர் வந்து இந்த கதவு இது எல்லாத்தையும் கலத்தி கொண்டு வித்துட்டாங்களா? ஆமாம், சாமி ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும். உனக்கு எப்படி வச்சாங்க? எனக்கு என்ன ஃப்ரெண்ட் நீ தான், உனக்கு எப்படி? அப்புறம் வந்து இ டாய்லெட் இருக்கு, மின்னணு கழிவறை, அதுவும் வந்து க்ளோஸ்ட் தான் இருக்கு. மண்ணு நிறைய எங்க வந்துருக்கு, ஏன்னா அலை வந்து ஜாஸ்தியா வந்ததுனால. சோ உள்ள போய் பாப்போமா, பாக்கலாம். அமைச்சு உடச்சா, நான் இல்ல உடச்சா, மக்களை உடச்சா உள்ள உள்ள டாய்லெட் வந்து இன்னும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அப்படியே போட்டிருக்கனால அப்படி இருக்கு. வெளியில ஒரு ஆள் இருந்தா கேஷ் வாங்குவாங்க, கேஷ் வாங்கி செலவு பண்ணுவாங்க. அதுக்காக வந்து வெயிட் பண்ண ஆள் இல்லாம மிஷினாவே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 1 ரூபி காயின், 2 ரூபி காயின் வந்து அப்படி உள்ள போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து கிரீன் லைட் எரிஞ்சாதான் வந்து நம்ம வந்து உள்ள போக முடியும், யூஸ் பண்ண முடியும். ரெட் லைட் எரிஞ்சாச்சுன்னா உள்ள ஆள் இருக்காங்க, லாக் ஆயிரும், ஓபன் பண்ண முடியாது. நல்ல ஐடியா இருக்கு, கூட பண்ணியிருக்காங்க. நம்ம ஏரியால இதான் நான் ஃபர்ஸ்டா பாக்குறேன். ஃபர்ஸ்ட் இட்டாலட் விஷயம், லேடிஸ் செக்ஷனும் தனியா இருக்கு. சோ அப்படியே போறலாம். பேக்ரவுண்ட் பாருங்க என்ன அழகா இருக்குன்னு, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உண்மையாவே வந்து இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் நம்ம இருக்கோமான்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருக்கு. என்ன சொல்லுங்க, பீச்சஸ்ல வந்து ரொம்ப அழகான பீச்சஸ் அப்படின்னு சொல்லி ரேட்டிங் கேட்டீங்கன்னா நான் வந்து கண்டிப்பா வந்து இந்த லெமூர் பீச்சுக்கு தான் கொடுப்பேன். உண்மையிலே குடும்பத்தை நிறைய நிறைய குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து வர்றாங்க, வந்திருக்காங்க, விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பீச்ல வந்து எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க நிக்கிற அந்த தென்னை மரம் தான். இந்த தென்னை மரம் அது பேக்ரவுண்ட் எல்லாம் வச்சு நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும், வேற லெவலில் இருக்கும். ஸோ உள்ள ஒரு அந்த கெட்டிடம் வந்து திறந்து கிடக்கு, பில்டிங் உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். வேலை நடக்கா என்ன வேலை ரெடி பண்ணாச்சு கவர்மெண்டா? இது என்ன 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 இது என்ன பில்டிங் என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? டி ஸ்டார் எல்லாமே அதுக்கு தானா? இது ஏற்கனவே டைம் சொட்டி இருந்ததா? ஏற்கனவே டைம் சொட்டி இருந்ததா? ஹோட்டல்ல
சோ இது சீக்கிரம் தரப்பாங்க அப்படிதானே சோ ஃபுல்லா அப்படியே காட்டும் ஒரு நிமிஷம் சோ வர்க் நடந்துட்டு இருக்கு சோ கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு டீ ஸ்டால் மாதிரி பண்றாங்க அப்படின்னு சோ நிறைய இருக்கு பில்டிங் எல்லாமே அதுக்கான்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை அதை மாற்றி மாற்றி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அங்கேயும் ஓப்பன் ஆகி தான் இருக்குது அங்கேயும் வந்து டைல்ஸ் ஒட்டக்கூடிய வேலையெல்லாம் நடந்துட்டு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அந்த பில்டிங்கே வந்து உண்மையில அழகாக இருக்குது மேலே அந்த ஓடு ஓடெல்லாம் வச்சு ஒரு பீச்சுக்கு ஓரத்தில் உண்மையில இதை டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு முயற்சியாட்டு இதை பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் சூப்பராட்டு தெரியுதா கேமரா தெரியுதா சூப்பரா இருக்கு एक्चुअली இது வந்து பாத்ரூம் தான் இந்த பாத்ரூம் நான் க்ளோஸ் பண்ணங்க மாப்ள இன்னும் வேற முடியல மச்சி அப்ப அங்க ஒரு பாத்ரூம் இருக்கு உடை மாட்டு மறையா இருக்கு இந்த பாக்குறதுக்கு ஒரு என்ன இதுல தேசி மாதிரி வச்சிருக்காங்க ஆமா பாத்ரூம் ஓட கடறது சோ இது பாத்ரூம் இல்லது வந்து அதோட சேர்ந்து இந்த உடை மாட்டு மறை ட்ரெஸ்ஸிங் ரூமா தான் இருக்கும் இது சோ சூப்பர் செட்டப் பீச்சஸ் அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து பார்த்துருப்பீங்க கன்னியாகுமரி பீச் தான் வந்து நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ல மனசுல வரும் பட் இந்த மாதிரி குட்டி குட்டி பீச்சஸ் எல்லாம் கன்னியாகுமரியில் வந்து நிறைய இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அதை நம்ம வெளிக்கொண்டதுக்கு உள்ள முயற்சி தான் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் அதோட சிறப்பு அம்சங்களை வெளியே கொண்டுறது அப்படி தான் எங்களோட நோக்கம் ஸோ பாரு அந்த சைடு வியூ பாரு இப்படி வா சுற்றி அப்படி வா செம்மையா இருக்கு முட்டம் தெரியுதா எங்க தெரியுது மச்சான் தெரியாது கேமரால தெரியுது பாரு ஆ லைட் ஹவுஸ் தெரியுது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா நான் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் மலையும் பெய்யும் நினைக்கிறோம் மேல வானத்தை கட்டு சோ மழை பெஞ்சிச்சுனா இன்னும் சூப்பரா இருக்கும் பொதுவாகவே பீச்னு வந்தாலே நல்லா வெயில் அடிக்கும் மணி இப்போ 4:30 இதான் வந்து பெர்ஃபெக்ட் டைம் பட் அந்த சூரியனும் இல்லை நல்லா தான் இருக்கு உண்மையை சொல்ல போனா நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க இந்த பீச்சை டெவலப் பண்றதுக்கு ஸோ மக்களாகிய நம்மளும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம வந்து இந்த வீடியோவை வந்து நீங்க நிறைய பேருக்கு கொண்டு ஷேர் பண்ணுங்க அப்பதான் வந்து மக்களுக்கு தெரியும் இப்படி ஒரு அழகான பீச்சஸ் இருக்கு அப்படின்ட்டு இந்த பீச் கிட்டத்தட்ட அங்க பாருங்க கிட்டத்தட்ட நல்லாவே லென்தா போயிட்டு இருக்கு ரொம்ப லென்தா போயிட்டு தான் இருக்கு ஸோ சூப்பரா இருக்கு ஸோ ஈவினிங் டைம்லாம் நீங்கள் இந்த பீச்சுக்கு வந்தீங்கன்னா உண்மையாகவே 100 ஃபுல் கேரண்டியாக நாங்கள் சொல்லுவோம் வந்து உங்களுக்கு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நல்லா டைம் ஒர்க் பண்ணி மைண்டை வந்து சூப்பராக பேக் பண்ணிவிட்டு சில் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான பைக் அதில் ஏதோ ஒரு சின்ன ஒரு மீன் வந்து கரை ஒதுங்கிருக்கு என்னன்னு பார்ப்போம் அதை வர உள்ள போமா நைஸ் என்ன மீன் மச்சான் மச்சான் நாக்கெல்லாம் இருக்கு வா வா அதை அடிச்சு கேமரா வர உள்ள மாதிரி எல்லாம் இருக்குல்ல ஆக்சுவலி இந்த மீன் வந்து சாப்பிட மாட்டாங்க மச்சி ஏதோ என்ன மீனோட பேர் என்னது மீனோட பேர்லாம் தெரியாது இங்க நிறைய ஒதுங்கி கிடக்கு மச்சான் ஆமா இது எதனால கரை ஒதுங்குது தெரியலையே வா மேல போ மீன் 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 நாக்கெல்லாம் தள்ளிடுது பீச் எல்லாம் நம்ம வந்து சுத்தி பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துருக்கேன்
சொல்லுங்க.